அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுகள் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டீல் வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பர் மூலமாக பார்த்திங்கன்னா தலைப்பு செய்தியில் ஒரு தகவல் வந்து வந்திருக்கு. ஸோ ஆனால் பார்த்திங்கன்னா என்ன தகவல் வந்து கொடுத்துருக்காங்க, ஸோ வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் எதனால் வந்து அவங்க வந்து அப்டேட் வந்து பண்ணாமல் வந்து வச்சுருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் குறித்து என்ன தகவல் வந்து கொடுத்துறை அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா நேற்று கூட பார்த்திங்கன்னா அமைச்சரவை கூட வந்து போட்டார். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அதில் வந்து என்ன தகவல் வந்து சொல்லியிருக்காங்க, ஸோ எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம வந்து தெளிவாக வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் மூலம் வச்சுக்கோங்க. அப்போ நம்ம போடுற எல்லா விதமான வீடியோவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுக்காக வந்து நம்ம வந்து அனைவருமே வந்து எதிர்பார்த்துருக்குள்ளையா, ஸோ அந்த ரிசல்ட்டுக்காக வந்து வெயிட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான ரிசல்ட்டும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 5 மார்க் மட்டும் ரிசல்ட் வந்து அறிவிச்சிட்டாங்க. ஸோ அதை தொடர்ந்து மீதி இருக்கிற மாவட்டங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து நம்மளுக்கு வந்து அப்டேட் வந்து பண்ணாமல் வந்து இருக்காங்க. ஸோ அந்த நிலையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சில மார்க்ஸ் வந்து அப்டேட் வந்து ஆகலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நியூஸ் பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா தினமலர் நியூஸ் வந்து வந்திருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன தினமலர் நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஆகஸ்ட் 1 இல்லையா, ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சில மார்க்கு வந்து அப்டேட் வந்து ஆகலாம். ஸோ அப்படி இல்லைன்னா பார்த்திங்கன்னா இந்த 4ஆம் தேதிக்கு மேலே பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து கன்ஃபார்மாக வந்து அப்டேட் வந்து ஆகும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ என்ன பார்த்திங்கன்னா எதனால் வந்து இந்த 1ஆம் தேதி 2ஆம் தேதி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ திரும்ப பார்த்திங்கன்னா அந்த டோக்கன் விநியோகம் பண்ணுறதாக குடு சங்கம் வந்து பார்த்திங்கன்னா அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பார்த்திங்கன்னா அப்டேட் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து இல்லை. ஸோ இருந்தாலும் பார்த்திங்கன்னா சில மார்க்கு வந்து அப்டேட் வந்து ஆகலாம். ஸோ அதனால் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு இதனால் பார்த்திங்கன்னா இந்த ஆகஸ்ட் 4ஆம் தேதிக்கு மேலே பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து அப்டேட் வந்து ஆகிட்டும். ஸோ என்ன பார்த்திங்கன்னா ரிசல்ட் குறித்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து பார்த்திங்கன்னா கூட்டுறவை அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சரவை வந்து கூட்டம் வந்து கொடுத்து போட்டாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டை கொடுத்து கூடிய விரைவில் பார்த்திங்கன்னா இன்னும் வந்து ஒரு 2 டேஸ் 3 டேஸில் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து நாங்கள் வந்து அப்டேட் வந்து பண்ணிட்டோம் அப்படி வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பர்லேருந்து தலைப்பு செய்தியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் பார்த்திங்கன்னா அப்டேட் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் ரிசல்ட்டை பார்த்திங்கன்னா உங்கள் மாவட்டம் வந்து வந்திருக்கா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலுக்குள்ளே பார்த்திங்கன்னா லிங்க் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை வந்து கிளிக் பண்ணாலே போதும். ஸோ உங்களுக்கு வந்து ரிசல்ட்டில் வந்திருக்கா நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா இதில் வந்து எதனால் நம்மளுக்கு வந்து 1 வீக்காக வந்து அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ எல்லாருக்குமே வந்து தெரியலையா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே குடும்ப தலைவிக்காக வந்து 1000 ரூபா மாதம் வந்து ஊதியம் வந்து கொடுக்க போகிறாங்களே. ஸோ அதுக்கான ப்ராசஸ் தான் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு வந்து போயிட்டு இருக்குது அப்படின்னு வந்து குடும்ப சங்க தரப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து தகவல் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து கால் பண்ணி கேட்கும்போதும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த தகவல் தான் வந்து நம்ம வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ரிசல்ட் பொறுத்தவரை இதனால் தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 1 டேஸ்க்கு மேலே வந்து அவங்க வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க. ஸோ அதனால் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் வந்து 1 வீக்கில் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ரிசல்ட் வந்து அப்டேட் வந்து ஆகிடும். ஸோ அதனால் உங்கள் மார்க் வந்திருக்கா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே தகுதியானவர்கள் தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கணும்னா, ஸோ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே தகுதியானவர்கள் தான் வந்து அவங்க வந்து செல் பண்ணி ரிசல் வந்து அப்டேட் வந்து பண்ணுறாங்க. ஸோ இருந்தாலும் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரு டவுட் வந்து இருக்கு இல்லையா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும், ஒரு 5-6 பேர் வந்து செலக்ட் ஆனவங்களை நீங்கள் வந்து விசாரித்தாலே ஸோ நீங்கள் வந்து தகுதியானவர்கள் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்களா அப்படி வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, இன்றைக்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.